வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோ நம்ம ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஹீரோ சீசன் 2 எபிசோட் 4 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரிஷியா அவளோட ஸ்டோரியை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறா. ஊரில் ரிஷியாவும் அவளோட பேரண்ட்ஸும் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க. அப்போ திடீர்னு பக்கத்து ஊரோட லேண்டில் ரிஷியாவை பிடிச்சிட்டு போயிட்டான். அவங்க ஃபேமிலி மேலே ஃபேக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அப்போ தான் இட்ஸுக்கு என்ட்ரி கொடுத்து ரிஷியான் அவங்க ஃபேமிலி மேலே இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்மே போயின்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள காப்பாற்றிருக்கான். இதனால தான் ரிஷியா இட்ஸுக்கே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் ஷீல்ட் ஹீரோவும் அவனோட டீமும் சேர்ந்து ஸ்பிரிட் டாட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி அதை கண்டுபிடிச்சி போட்டு தள்ள கிளம்பிட்டாங்க. ஆர்மியில் இருக்க மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக காயம்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவங்க கேம்பில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் சில சோல்ஜர்ஸ்லாம் ஓரேக்கு தேங்க் பண்ணுறாங்க. உங்களால் தான் நாங்கள் இப்போ உயிரோடு இருக்கோம். உங்கள் பவரை யூஸ் பண்ணி எங்களோட ப்ரொடெக்ட் பண்ணிங்க. எங்கள் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு. இப்போ ஓராய் ராஃப்டாலியா கிட்ட கேட்குறேன். அவங்க எதுக்காக என்னை தேங்க் பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. நான் ஸ்பிரிட் டாட்டர்ஸோட ஒரு சர்வன்ட் தான். இத்தனை வருஷமாக அவங்கக்குள்ளே இருந்து நிறைய சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன். நான் எத்தனையோ பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு. அதுக்கு ராஃப்டாலியா சொல்கிறா, இப்போ அவங்க கூட சேர்ந்து நீங்கள் போராடி இருக்கீங்க. அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான். அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களை ஒரு காம்ரேடாக தான் அவங்க எல்லாருமே பார்க்குறாங்கன்னு. நெக்ஸ்ட் ஸ்பிரிட் டாட்டர்ஸை தேடி எல்லாருமே ஒரு மவுண்டைன் மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பனிமூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கனால பக்கத்தில் ஒரு கேம்ப் போட்டு நைட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஓராய் ரிஷியா கிட்டே கேட்குறா, பவ்யரோவை நீ ரொம்பவே மிஸ் பண்ணுறியானே. அதுக்கு ரிஷியா சொல்கிறா, பவ்யரோவால் தான் நானும் என்னோட ஃபேமிலியும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தேன், ஆனால் நான் ரொம்பவே வீக்காக இருக்கானே. அதுக்கு ஓராய் சொல்கிறான், நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நீ ஷீல்ட் ஹீரோவோட டீமில் இப்போ ஒரு மெம்பராக இருக்கிற, அவர் கூட சேர்ந்து நீ ஸ்பிரிட் டாட்டர்ஸ் கூட சண்டை போட்டிருக்க, அதை நினச்சி நீ பெருமை தான் படணும்னு. இப்போ பனி மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஷீல்ட் ஹீரோன் மற்ற எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்க ஊருக்கு போகிறாங்க. ஊரே தரமட்டமாக அழிஞ்சிருக்கு. இங்கே இறந்துருக்கிற எல்லாருமே ஸ்பிரிட் டாட்டர்ஸோட ஃபாலோவர். டெய்லியுமே ஸ்பிரிட் டாட்டர்ஸ் கிட்ட தான் வேண்டிட்டு இருப்பாங்க. அது உயிரோட வந்தால் இவங்க எல்லாருமே இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சோம். அவங்க லைஃபே ஸ்பிரிட் டாட்டர்ஸ்க்காக டிவோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓராய் அண்ட் ரிஷியா ரெண்டு பேரும் சேர்ந்து இறந்துருக்க எல்லாரோட ஆத்மாக்காக ப்ரே பண்ணுறாங்க. இப்போ குயின் அந்த இடத்துல இருக்க டெம்பிளுக்கு எல்லாருமே கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்ஷியன் லாங்குவேஜில் ஸ்பிரிட் டாட்டர்ஸ் பற்றி சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கு. அதை ரிஷியா டிரான்ஸ்லேட் பண்ணுறா. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ பழமையான லாங்குவேஜை கூட ரிஷியாவால் நல்லாவே படிக்க முடியுதுன்னு. இப்போ ரிஷியா சொல்கிறான், இங்கே இருக்க லைனாக என்னால் சரியாக படிக்க முடியல. நம்ம உலகத்தை சேர்ந்த லாங்குவேஜே இது கிடையாது. உடனே நஃபோமே அந்த லாங்குவேஜை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறோம். அதுக்கான காரணம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எழுதி வச்சிருக்காங்க. நஃபோமிக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி சமன் பண்ணப்பட்ட வேற ஒரு ஹீரோ எழுதியிருக்காருன்னு. எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. ஸோ ஷீல்ட் ஹீரோவால் ஒழுங்காக படிக்க முடியல. திடீர்னு டெம்பிள் உடஞ்சி கீழே ஓடுது. எல்லாருமே அவசர அவசரமாக வெளில ஓடி வராங்க. இப்போ நஃபோமி ரொம்பவே கவலைப்படுறான். இவ்வளோ கிட்ட வந்துட்டோம், அந்த க்ளூவை நம்ம லூஸ் பண்ணிட்டோமேன்னு. அப்போ ஓராய் சொல்கிறான், எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், டாட்டர்ஸை எப்படி போட்டு தள்ளணும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு. ஸ்பிரிட் டாட்டர்ஸை போட்டு தள்ள ஒரு வழி தான் இருக்குது, அதோட இதயத்தை நம்ம கம்ப்ளீட்டாக அழிச்சாகணும். இந்த டெம்பிள்குள்ளே ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளே போனால் நம்மளால் ஸ்பிரிட் டாட்டர்ஸோட உடம்புக்குள்ளே போக முடியுன்னு. உடனே நஃபோமே சொல்கிறான், ரிஷியா நீ மட்டும் ஊருக்கு போ, மற்ற எல்லாருமே ஏன் கூட வாங்கினேன். அப்போ ரிஷியா சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நான் இட்ஸுக்கியோட டீமில் ஒரு மெம்பராக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ உங்களோட டீமில் ஒரு மெம்பராக நான் இருந்திருக்கேன். நீங்கள் என்ன கஷ்டத்தை அனுபவித்தாலும் நான் உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு. உடனே ஷீல்ட் ஹீரோ ஒத்துக்கிறான். இப்போ எல்லாருமே அந்த கொகைக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்காங்க. நஃபோமே ஸ்பிரிட் டாட்டர்ஸை பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்கான். டாட்டர்ஸ் மனுஷங்களோட சோளம் தானே சாப்பிடுது, அப்போ வேஸ்ட்டாக போக போகுது, என்னவா வெளில வரும்னு. நெக்ஸ்ட் கொகை ரொம்பவே இருட்டாக இருக்கனால ரிஷியா பயங்கரமாக பயந்துடா. இப்போ ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு பார்த்தா அந்த கொகைக்குள்ளே ஆல்ரெடி மூணு பேர் இருக்காங்க. ஷீல்ட் ஹீரோ நீங்கள் யாருன்னு விசாரிக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, இந்த கொகையை பற்றி விசாரிக்க தான் குயின் எங்களை ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்புனாங்க. நாங்கள் எல்லா இடத்தையுமே தரவாக எக்ஸாமின் பண்ணிட்டோம், எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை, நீங்கள் உள்ளே போகலாம், நாங்கள் வெளில கிளம்புறோன்னு. ஆனால் ஷீல்ட் ஹீரோக்கு பயங்கரமாக டவுட் வந்துடுச்சு. இப்போ ரஃப்டாலேயே அவளோட பவர் யூஸ் பண்ணுறா. மூணு பேரோட மாறு வேஷமாக கீழுது, வேறு யாரும் இல்லை, அதர் வேர்ல்டு ஹீரோஸான கிளாஸ்லாம் ஆர்கான்னு தெரியஸ்தான். நீங்கள் மூணு பேர் எதுக்காகடா இங்கே வந்தீங்க, நம்ம நஃபோமே பயங்கரமாக ஷாக்கில் இருக்கான். அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே மக்கள்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.